வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன, இதை எப்பப்போ நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான உணவு முறைகள் என்னென்ன, அது எப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம உண்ணும் உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த மூளையில் வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கும், நமக்கு சில பேருக்கு இந்த ஞாபகம் மறதி பெரியவங்கன்னு கிடையாது, இப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த ஞாபகம் மறதியை வந்து நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உணவுகள் தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு அந்த ஞாபக சக்தியை வந்து பல மடங்கு வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மூளையோட செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக செயல்படும். மூளையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளால் நார்மலாக வந்து இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு இப்படி மறந்து போதும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூளையோட செயல்பாட்டை நம்ம வந்து அதிகரிக்கிறதுக்கு நல்ல வைட்டமின்கள், தாது உள்ள உணவுப் பொருட்கள், வைட்டமின் சி சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம அதிகமாக வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மீன் வகைகள் மூளையின் செயல்பாட்டிற்கு உதவும் உணவுப் பொருட்களில் மிகவும் சிறந்தது இந்த மீன் அப்படின்னே சொல்லலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா, அது பொரிச்சதாக இருக்கட்டும், நம்ம குழம்புல ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவைனாலும், நீங்கள் மாதத்துக்கு ஒரு அஞ்சாறு தடவைனாலும் அந்த மீன் வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த மூளையோட செயல்பாடு வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஞாபக மறதி அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மீன் வந்து எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம வந்து எடுத்துக்கிறப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் நமக்கு மூளையோட அந்த செயல்பாடு வந்து அதிகரித்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாக்லேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூளையோட அந்த செயல்பாடை வந்து அதிகரிக்க கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சைடுகள் வந்து இருக்கக்கூடியதாக அந்த டார்க் சாக்லேட் அப்படின்னு சொன்னால், இது மூளையோட செயல்பாடை வந்து தூண்டுவதோடு ஞாபக சக்தி வந்து தொடர்ந்து அதிகரிச்சிருக்கிறதுக்கும், அந்த ஞாபக மறதி வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலும்பு, அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோட எலும்பை நம்ம குழம்பாக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நம்ம எலும்பு குழம்புலாம் எடுத்துக்குவோம், ஆனால் அதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கனாலும், மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒருக்கனாலும் நீங்கள் எலும்பு குழம்பு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஞாபக மறதியை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மூளையோட செயல்பாட்டையும் வந்து அதிகரித்து கொடுக்கும். இந்த நம்ம எலும்பு குழம்பு வச்சு நம்ம எடுத்துக்கிறனால புரோட்டீன்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமினோ அமிலங்கள் வந்து நமக்கு உடம்பில் அதிகரித்து பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு இது வந்து கண்டிப்பாக செயல்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பச்சை இலை கீரை வகைகள், அதாவது பார்த்திங்கன்னா பச்சை இலை, அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய கீரை வகைகள்லேயே நல்லா அந்த கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். பசலைக்கீரையாக இருக்கட்டும், அகத்துக்கீரையாக இருக்கட்டும், அரைக்கீரையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கீரை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சைடுகள், சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளையோட அந்த வளர்ச்சியை வந்து அதிகரித்து கொடுக்குறதுக்கும் இது வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவகோடா, அவகோடா பழம் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கணும். இந்த பழம் நம்ம வந்து எடுத்துக்கிறனால ஞாபக சக்தியை வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும், மூளையோட செயல்பாடு வந்து நல்லா இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லலாம். மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்தத்தோட அளவை வந்து நல்லா சீராகவும் அதிகமாக செல்றதுக்கும் இந்த அவகோடா பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஃபி, நம்ம வந்து காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மூளையில் வந்து பாதிப்பு இருக்கிறவங்க காஃபி வந்து எடுத்துக்கிறனால அதோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த காஃபி வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை. இப்போ ஆரோக்கியமான மூளை வந்து செயல்படுறதுக்கு நமக்கு முதல்ல ஞாபகம் வருது முட்டையாக தான் இருக்கும். அதுலேயும் அந்த முட்டையோட அந்த மஞ்சக்கருவில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி6 வைட்டமின் B12 வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. முட்டையோட அந்த மஞ்சக்கருவை நம்ம எடுத்துக்கிறனால ஞாபக சக்தியை வந்து அதிகரித்து செய்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனநிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மகிழ்ச்சியாக வந்து செயல்படுறதுக்கு அந்த முட்டையோட அந்த மஞ்சக்கருவு வந்து காரணமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சைடு மற்றும் நமக்கு தேவையான அந்த புரத சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இது மூளையின் செயல்பாடை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன அந்த உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மூளையோட அந்த செயல்பாட்டை வந்து கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும், ஞாபக சக்தியையும் அதிகரித்து நமக்கு அந்த ஞாபக மறதி ப்ராப்ளம் வந்து ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உணவு வகைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.